ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7th பாடம் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயே அந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டா நம்ம அடுத்த வீடியோவுக்கு நம்ம வேகமாக வந்து போயிடலாம். சரிங்களா? சரி. ஸோ அதே போல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டினாக நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ என்ன கொஸ்டின் பார்த்துருந்தோம் அப்படின்னா, விட்டமின் B12 உள்ள தனிமம் எது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். விட்டமின் B12 இருக்கிற தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோபால் தான் வந்து பார்த்தோன்னா விட்டமின் B12 இருக்கிற அந்த தனிமம். சரிங்களா? சரி கைஸ், நம்ம அதே போல் இந்த வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருக்கும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்க்குற பெல் பட்டன் டங்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம எப்பவுமே புக் பேக் க்வெஸ்சனை பார்க்கறதுனால என்ன பண்ணுவோங்க, நினைவில் கொள்க ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அதே போல் நம்ம என்ன பண்ணலாங்க, நினைவில் கொள்க ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். பாருங்கள், தனிமங்கள் தூய பொருட்களின் எளிய வடிவங்கள் ஆகும். ஆமாம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு பருப்பொருட்களோட அடிப்படை அழகு தான் அணுன்னு பார்த்தோம். அந்த பருப்பொருட்களோட ஒரு எளிய வடிவம் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய எளிய வடிவம் தான் தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தனிமத்தின் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கின்றன. ஆமாம், நீங்கள் ஒரு தனிமத்தோட மூலக்கூறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தனிமத்தில் ஒரே வகையான அணுக்கள் தான் இருக்கும். எடுத்துக்காட்டு தங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட அணுக்கள் தான் அது ஃபுல்லாகவே இருக்கும். கால்சியத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் அதோட அணுக்கள் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கார்பனில் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் தான் அதோட அணுக்கள் ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ ஒரு தனிமத்தோட மூலக்கூறில் இருக்கிற எல்லா அணுக்களும் ஒரே மாதிரியான அணுக்களாக தான் வந்து காணப்படும். ஒரு சேர்மத்தின் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பல்வேறு வகையான அணுக்களை கொண்டிருக்கின்றன. ஆமாங்க, நீங்கள் சேர்மத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறான அணுக்கள், வெவ்வேறான தனிமங்கள், வெவ்வேறான அந்த மூலக்கூறுகள் சேர்ந்தால் வந்து எது உருவாக்குதுன்னா சேர்மங்களை வந்து உருவாக்குது. அப்போ நீங்கள் சேர்மத்தை எடுத்து பார்க்குறப்ப அதில் இருக்கிற அணுக்கள் எப்படி இருக்குங்க, வெவ்வேறு வகையான அணுக்கள் தான் காணப்படும். ஆனால் தனிமங்களை பார்க்குறப்ப ஒரே மாதிரியான அணுக்கள் வந்து காணப்படும். இது எடுத்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களின் மூலக்கூறுகள் காற்றில் 99% உள்ளன. ஓகேங்களா? ஸோ வளிமண்டலத்தில் பொறுத்தவரையில் வந்து பார்த்தா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் தான் நம்ம சுவாசிக்கிறப்ப உள்ளே இருக்கிற காற்றில் எது அதிகமாக இருக்குன்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கிற தனிமங்கள் சொல்லிட்டு பார்க்குறப்ப எதை பார்ப்போம்னா நம்ம ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டில் பார்ப்போம். வளிமண்டலம்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன். ஸோ இந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா நான் வச்சுக்கோங்க. பூமின்னு பார்க்குறப்போ ஆக்சிஜன், வளிமண்டலம்னு சொல்கிறப்போ நைட்ரஜன். ஓகேங்களா? சரி. அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகளாகும். ஆமாம், நம்மளுக்கு தெரியுங்களா, ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பருப்பொருளில் உள்ள துகள்களின் அமைப்பை அடிப்படையாக கொண்டு திண்மம், திரவம், வாயுக்களின் மீதான வெப்பத்தின் விளைவை விளக்கலாம். ஓகேங்களா? ஸோ பருப்பொருளில் அந்த துகளோட அமைப்பு எப்படி இருக்குன்றது என்ன பண்ணலாம். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அது திண்மம், கொஞ்சம் இடைவெளியோட இருந்தால் திரவம், ரொம்ப இடைவெளி அதிகமாக இருந்தால் அதை வாயுக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரித்து பார்க்க முடியும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பின் மூலம் இணைவதால் மூலக்கூறுகள் உருவாகின்றன. ஓகே, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை நீங்கள் ஒரு வேதிப்பிணைப்பு மூலமாக இணைச்சுன்னா தான் என்ன உருவாகும், மூலக்கூறுகள் வந்து உருவாகுது. ஸோ ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்களை இணைக்கத்தோம்னா மூலக்கூறுகள் உருவாகுது. ஒரு மூலக்கூரை அதன் வாய்ப்பாடு மூலம் குறிக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மூலக்கூறு வாய்ப்பாடு அல்லது வேதியல் வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனோட வாய்ப்பாடு மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, குறிக்க முடியும். அதான் வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தோடு அப்படியே நினைவு கொள்கை ஒரு ரிவிஷன் போல பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் வேட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கூடவே குறிச்சின்னு வந்துருங்க. கீழ்கண்டவற்றுள் எது உலோகம் எது? ஸோ கீழ்கண்டவற்றில் எது உலோகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு தாங்க வந்து உலோகம். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து உலோகங்கள் அல்ல. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோகங்களாகவும் மந்த வாயுக்களாகவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இரும்பு தான் வந்து இதில் உலோகம். அடுத்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? ஓகேங்களா? பாருங்கள், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இதெல்லாமே எதற்கான உதாரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதற்கான உதாரணங்க, அலோகத்திற்கான உதாரணங்கள். இதெல்லாமே அலோகம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அலோகம். கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது? ஸோ குறிக்கக்கூடிய ஒரு எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு நம்ம பார்த்தா இதுங்க, வேதியியல் வாய்ப்பாடு. ஸோ வேதியியல் வாய்ப்பாடு தான் வந்து பார்த்தோன்னா அந்த எளிய அறிவியல் பூர்வமான ஒரு முறையாக வந்து இருக்குது. அடுத்து அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? ஸோ அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கிற உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அறை வெப்பநிலையில் எது திரவமாக இருக்கிற உலோகம், பாதரசம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அறை வெப்பநிலையில் எல்லா உலோகமும் திண்மமாக தான் இருக்கும். ஆனால் அதில் பாதரசம் மட்டும்தான் எப்படி இருக்கும், திரவ நிலையில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அலோகத்தில் திரவ நிலையில் இருக்கிற ஒரு அலோகம் எதுன்னு பார்த்தோம், நம்ம புரோமின் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து உலோகம்னு கேட்டிருக்காங்க, அதனால் பாதரசம். எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மை உள்ள தனிமம் இது. எதுங்க, எப்பவுமே உலோகங்கள் தான் வந்து பார்த்தினா பளபளப்பாக இருக்கும். ஸோ கடினமானதாக இருக்கும், ஒளிரும் தன்மை கூடியதான், அது எப்படி வேணும் நம்மளால் வளைக்க முடியும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து உலோகம்.
ஓகேங்களா, குறிச்சிட்டிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிகச்சிறிய துகள் என்ன சொல்லுவோம்? அணு. ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அணு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் அணு. அடுத்து ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம். எதுங்க? கார்பன், இரண்டு ஆக்சிஜன். அப்போ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஒரு கார்பனையும் ரெண்டு ஆக்சிஜனும் கொண்ட சேர்மத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஓர் அலோகமாகும். பாருங்கள், அலோகம் எல்லாமே மின்சாரத்தை கடத்தும் தன்மை அற்றது, ஆனால் ஒரே ஒரு அலோகம் மட்டும் மின்சாரத்தை கடத்தும்னு பார்த்தோம். எதுங்க? கிராஃபைட். ஸோ கிராஃபைட் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது, ஏன்னா அதில் ஒரு தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன? ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏன்னா மேலே தான் பார்த்தோம், சேர்மங்கள் தான் வெவ்வேறான அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும், தனிமங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ தனிமங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. சில தனிமங்கள் டேஷ் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்படுகின்றன. சில தனிமங்களோட குறியீடுகள் எதுங்க? சில தனிமங்களோட குறியீடுகள் தான் எதுலேருந்து பெறப்படுது? சிலது லத்தீன் மொழியிலிருந்து பெறாங்க, சிலது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ குறியீடுகள். அடுத்து இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை வழங்க 118. இதுவரை அறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 118. ஓகேங்களா? அதில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமம் எவ்வளோன்னு பார்த்தங்க, அதில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 94, மீதி 24 என்ன பண்ணப்படுது? செயற்கையாக வந்து லேபில் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அது நம்ம முதல்ல இந்த பாடத்தோட இன்ட்ரோடக்ஷனே நம்ம அதை பார்த்தோம். ஸோ இயற்கையில் 118 கிடைக்குது, அதில் வந்து 94 வந்து என்ன பண்ணுறாங்க, இயற்கையாகவும் 24 வந்து செயற்கையாகவும் வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து தனிமங்கள் தூய பொருட்களின் டேஷ் வடிவமாகும். ஸோ தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய பொருட்களோட என்னன்னு சொல்லுவோம்? எளிமையான வடிவம், அதாவது எளிய வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பருப்பொருளோட எளிய வடிவம் தான் தனிமம். ஒரு பருவ பொருளோட அடிப்படையாளர்னா அணு. இது ரெண்டு முக்கியமான அதனால திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்போதுமே டேஷ் எழுத்தால் எழுத வேண்டும். தனிமனோட பெயரை நீங்கள் எழுதுறீங்கன்னா அதனோட முதல் எழுத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணுங்க? பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். எப்படி எழுதிருக்கணும்? சரி, பெரிய எழுத்துக்களால் தான் வந்து அந்த தனிமங்களோட பெயரை வந்து நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும்? பெரிய எழுத்துக்களால் எழுத வேண்டும். ஓகேங்களா? ஸோ தனிமத்தின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். அடுத்த குவெஸ்டின், 3 மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை டேஷ் என்கிறோம். என்னதுங்க? பல அணு மூலக்கூறு. 3 மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் என்ன சொல்லுவோம்? பல அணு மூலக்கூறு, அதாவது பாஸ்பரஸ் 4 அண்ட் சல்ஃபர் 8, இதெல்லாம் 3 மேற்பட்ட அணுக்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? பல அணு மூலக்கூறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டேஷ் வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்படும் வாயு ஆகும். ஸோ வளிமண்டலம் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு, அப்போ என்னதுங்க? நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் தான் வந்து வளிமண்டலத்தில் அதிகமான அளவு காணப்படும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. சரி, இப்போ நம்ம கோடிட்டு இடத்துல ஆன்சர் மட்டும் நான் திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன், பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அணு, ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு, மூணாவது வந்து கிராஃபைட், 4 வந்து ஒரே வகையான, 5 வந்து குறியீடு, 6 வந்து 118, 7 வந்து எளிய வடிவம், 8 வந்து பெரிய எழுத்துக்களால் குறிக்க வேண்டும், 9 வந்து பல அணு மூலக்கூறு, 10 வந்து நைட்ரஜன். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒப்புமை தருக. பாதரசம் அரை வெப்பநிலையில் திரவம். ஓகேங்களா? பார்த்தல. ஸோ அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கிற ஒரே உலோகம் எதிரானா பாதரசம். ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜன் எப்படின்னா, அப்போ இது எப்படி இருக்குது? அரை வெப்பநிலையில் வாயு. ஸோ அரை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கிற ஒரு தனிமம் தான் எதிரானா இந்த ஆக்சிஜன். ஓகேங்களா? சரி, அரை வெப்பநிலையில் தனிமமாக இருக்கிற ஒரு இது உலோகம் இல்லை, இது என்னதுங்க? அலோகம். ஏன்னா ஆக்சிஜன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அலோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு அலோகம். அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம். எதுங்க மின்சாரத்தை கடத்தும் அலோகம்? கிராஃபைட். ஸோ கிராஃபைட் தான் என்ன பண்ணுவோம்? மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது. மின்சாரத்தை கடத்தும் உலோகம் எது? தாமிரம். அவ்வளோதான். அடுத்து தனிமங்கள், தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. பாருங்கள், தனிமங்கள் இணைந்து எதை உருவாக்குது? சேர்மங்களை உருவாக்குது. அப்போ சேர்மங்கள் இணைந்து எதை உருவாக்குன்றனா கலவைகளை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா சேர்மங்கள் பிரிந்து தனிமங்களை உருவாக்குகின்றன, ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சேர்மங்கள் இணைந்து பல விதமான கலவைகளை வந்து உருவாக்கும். ஒன்று, சேர்மங்கள் வந்து பார்த்தா பிரிந்து தனிமங்களாகவும் வந்து மாறும். அடுத்து அணுக்கள், ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள் அணுக்கள். ஓகேங்களா? ஒரு தனிமத்தோட அடிப்படை துகள் தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்? அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் டேஷ். ஓகேங்களா? எதுங்க? மூலக்கூறு. நம்ம மூலக்கூறு தான் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சேர்மத்தோட அடிப்படை துகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மூலக்கூறு. ஓகேங்களா? சரி, எழுதிக்கங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா அல்லது தவறா, தவறாக எனில் திருத்தி எழுதுக. சரி, எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு, இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கும். தவறுங்க, ஏன்னா எப்படி இருக்கும், வெவ்வேறு விதமான அணுக்களை கொண்டிருக்கும். ஒரே தனிமம் தான் ஒரே மாதிரியான அணுக்களை பெற்றிருக்கும், ரெண்டு வெவ்வேறான தனிமங்கள் வெவ்வேறான அணுக்களை கொண்டிருக்கும். அடுத்து, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருட்கள் ஆகும். ஆமாம், தனிமங்களும் சேர்மங்களும் எப்படிப்பட்ட பொருட்கள்னா, ஸோ தூய பொருட்கள் தான். இது சரி. அடுத்து, அணுக்கள் தனித்து இருக்க முடியாது, அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன. இது தவறுங்க, ஏன்னா அணுக்களால் என்ன பண்ண முடியும், தனித்தும் இருக்க முடியும். ஸோ அணுக்களாலையும் தருத்து இருக்க முடியும். அப்போ இது வந்து தவறு, இங்கே இருக்க முடியும்னு எழுதிங்க. அடுத்து, என்ஏசிஎல் என்பது சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ என்ஏசிஎல் என்பது சோடியம் குளோரைடு மூலக்கூறை குறிக்கிறது. இது தவறு, ஏன்னா என்ஏசிஎல் என்ன பண்ணுது, சோடியம் அணுவையும் குளோரைடு அணுவையும் குறிக்கிறது. சோடியம் அணுவையும் குளோரைடு அயனையும் வந்து குறிக்கிறது. அடுத்து, ஆர்கான் வாயு, ஆர்கான் வாயு ஓரணு வாயுவாகும். ஆர்கான் வாயு வந்து ஓரணு வாயு. ஆமாம், இது வந்து சரி. ஓகேங்களா? இது வந்து சரி. அடுத்து, சுருக்கமான விடையலி. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா, கீழ்காணும் கூட்டுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஓகேங்களா? கூற்று மற்றும் காரணம் வேறு என்ன இருக்குது? ஸோ உயர் சிந்தனை வினாக்கள் வந்து அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இன்னும் பாருங்களேன், உனது வீட்டில் உள்ள இருந்த உலோக அளவுகள்லாம் எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒருத்த வந்து பகலில் நுழையிறப்ப வந்து பார்த்தோன்னா அவனோட உலோக தாற்பால் திறப்பதற்கு சிரமமாக இருந்தது, அதே நேரத்தில் இரவில் ஈஸியாக இருந்தது. என்ன காரணம், பகலில் வெப்பத்தால் உலோகங்கள்னாவும் விரிவடையும், அதனோட துகள்கள் விரிவடையும் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதான் அதுக்கான ரீசனு. வெப்பப்படுத்தும் போது துகள்கள் நீக்கம் மற்றும் அமைப்பில் மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை விவரிக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் திண்ம நிலையில் எப்படி ஏற்படும், திண்ம நிலையில் வந்து அதனோட துகள்கள் வந்து பார்த்தா மாற்றம் ஏற்பட்டு அதனோட பருமனில் வந்து மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. அதனோட நிறையிலையும் அதனோட அளவிலையும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஓகேங்களா? ஆனால் அதனோட பருமன் மட்டும்தான் அவங்க மாற்றம் வந்து ஏற்படும், துகளோட எண்ணிக்கை எந்த மாற்றமும் ஏற்படாது. ஸோ திடப்பொருள் வந்து திரவமாக மாறும், பனிக்கட்டி வந்து உருக ஆரம்பிக்கும், அடுத்து திரவம் வந்து வாயு நிலைக்கு போக ஆரம்பிக்கும்னு பார்த்தோம், 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் சதுரம் முக்கோணம் போன்ற தனிமங்களை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது விட்டுருங்க, இது ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே கூற்று காரணம் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் ஒரு சேர்மம், காரணம் ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது. ஸோ ஆக்சிஜன் ஒரு சேர்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து இது என்ன பண்ண முடியாதான், எளிய வகையில் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது கூற்று வந்து தவறு, ஆக்சிஜன் வந்து ஒரு சேர்மம் அல்ல. ஓகேங்களா? ஆக்சிஜன் வந்து ஒரு சேர்மம் அல்ல. அப்போ கூற்று வந்து தவறு, உடைக்க முடியாது. காரணம் வந்து சரிங்க, ஆக்சிஜனை எளிய வகையில் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து, ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஹைட்ரஜன் ஒரு தனிமம். ஓகேங்களா? சரிதான். ஏன் இது சேர்மம் இல்லைன்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் ஒரே மாதிரியான அணுக்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு, அதனால் அது தனிமம் தான், அது சேர்மம் இல்லை. பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு தனிமம். ஆமாம், சரிதான், ஏன்னா ஒரே வகையான அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஹைட்ரஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது, ஹைட்ரஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது. இதுவும் சரிதான். அதனால் நம்ம அனான்னு சொல்லலை, தனிமம்னு சொல்லலை. ஓகேங்களா? அப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் அந்த காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கல. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர். அடுத்து, காற்று ஒரு சேர்மமாகும். ஓகேங்களா? ஸோ காற்று ஒரு சேர்மமாகும், இது தவறுங்க. காற்று வந்து ஒரு கலவை. ஓகேங்களா? ஏன்னா சேர்மத்தோட மிக்சிங் தான் கலவை. சரிண்ணா, சேர்மமும் ஒரு தூய பொருள் தான், ஆனால் கலவை வந்து ஒரு தூய பொருள், நிறைய பொருட்கள் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ காற்று ஒரு கலவையாகும், காற்றில் கரியமிளவாயு உள்ளது. ஆமாம், காற்றில் கரியமிளவாயு உள்ளது தான். ஆமாம் தான். ஓகேங்களா? அப்போ இது கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து பாருங்கள், காற்று தனிமங்களின் கலவை. ஆமாங்க, இது சரிதான். காற்று வந்து பல்வேறு தனிமங்களோட கலவை சேர்ந்ததான் வந்து பார்த்தா காற்றாக இருக்குது. சரிதான். நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நியான் போன்றவை காற்றில் உள்ளன. இதுவும் சரிதாங்க. ஓகேங்களா? ஏன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான்லாம் போன்ற காற்றில் இருக்குது. இதுவும் சரிதான். ஆனால் அதனால் நம்ம என்னான்னு சொல்ல மாட்டோம், கலவைன்னு சொல்ல மாட்டோம், இன்னும் நிறைய அதில் இருக்குது. ஸோ கூற்று, காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? அடுத்து, பாதரசம் அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு திண்மம். பாதரசம் அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு திண்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஏன்னா அறை வெப்பநிலையில் ஒரு திரவமாக தான் இருக்கும் பாதரசம். ஓகேங்களா? அப்போ இது வந்து தவறு, பாதரசம் ஒரு அலோகம். இது வந்து சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அஞ்சாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா? சரி கேஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம வெற்றிகரமாக வந்து இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த பாடத்தை நம்ம விட்டு அடுத்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேகமாக அதையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கான ஒரு க்வெஸ்சன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து
இதுக்கான வீடியோவும் கொடுக்கலாம், க்வெஸ்சன் வந்து கொடுக்கலாம். ஸோ தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள தனிமம் எது அப்படின்னு தான் உங்களுக்கான க்வெஸ்சன். அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, தாவரத்தோட பச்சையத்தில் என்ன தனிமங்கள் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ்.